கடக ராசி கால சக்கரத்தினுடைய நான்காவது வீடு. சந்திரனை, அதாவது மனோகாரகன், உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை ஆட்சி வீடாக கொண்ட மனைத்தான் இந்த கடக மனை. இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார். அப்ப தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், குழந்தை பாக்கியம் என்ற விஷயத்தில் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லணும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம். ராகு பகவான் பத்துல இருக்கார். அப்போ வெளிநாட்டு சார்ந்த தொடர்புகளை உருவாக்கும், வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் உண்டு. கேது பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயின் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. சுக்கிரன் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்ப கலை கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலம், ஆதாயங்கள், புதிய ஒப்பந்தங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு. புதன் பகவான் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ புதன் பனிரெண்டில் இருக்கின்ற காரணத்தால மாமன் சம்பந்தப்பட்ட, வகையாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. மாமன் உறவு முறையில சின்ன விரிசல் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சூரிய பகவான் கூட இருக்கின்ற காரணத்தால சூரியன் அரசு சார்ந்த விஷயத்தில் அல்லது அரசினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் வேலைப்பழு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார். அப்ப உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். சனி பகவான் பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னா எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். ஆனா இந்த மாதத்தினுடைய பனிரெண்டாம் தேதி என்று பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்துல வந்து வக்ரம் பெற்று ஆட்சி பலத்தோட அமரப்போகிறார். அப்ப சனியில எட்டுல இருக்கும் போது வேலையில் நிதானம் இருக்கணும், வேலையை அவசர விட்டுவிடக்கூடாது. தொடக்கத்தில் ஆட்சியாக வலுவாக இருக்கிறார் இந்த சந்திரன். இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் பகிர்ந்து செல்லக்கூடியது. அந்த குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மீது பதிகிறது. அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கிறது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனை, திட்டங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தும். சுய சிந்தனை, சுய மரியாதை மேலோங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டுக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் எங்க அமர்ந்திருக்காருன்னா பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப காசு பணம் விரயமாக கூடிய அமைப்பு, தேவையில்லாத இடத்தில் விரயத்தை செலுத்தக்கூடாது. அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் இந்த மாதம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்கள் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டால் போதும். ஆனா அதே இந்த சூரிய பகவான், இரண்டுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது பதினாறாம் தேதி உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்கின்ற காரணத்தால அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ திறம்பட, அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இப்படித்தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த அதாவது சிறையாக செய்யக்கூடிய அந்த அமைப்பை அப்போ உருவாக்கி கொடுக்கும். ஆனா முற்பகுதியில பாத்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில. சரி, அடுத்து மூன்றுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய
அந்த புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்றார். அப்போ மனம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஆனால் திடீரென்று வளர்வதும் தெய்வதுமாக, அதாவது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக மனசு இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிரும். அப்போ மனதை ஆக்டிவேட் பண்ணணும், பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மூன்றுக்குரியவன் 12 அமர்ந்திருக்க டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் சார்ந்த விஷயங்கள், சாஃப்ட்வேர்ல இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அழுத்தம் பிரஷர் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கையொப்பம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு இடத்தை வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் சரியா இருக்கா அப்படிங்கறது பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. நான்குக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்று வலுவாக உட்கார்ந்திருக்கார். எங்க இருக்கார் அப்படின்னா 11 இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் அனுகூல பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஆனா கேது அந்த இடத்துல சர்ப்ப கிரகம் கேது இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்கணும், சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான், தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து வேறொரு ஊருக்கு மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பை கூட உருவாக்கக்கூடிய தன்மை, அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கிவிடும். 5 என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான், ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பஞ்சம ஸ்தானாதிபதி, காதல் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார். காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 11 இடத்துல இருக்கின்ற காரணத்தால இந்த மாதம் காதல் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூல பலனைத்தான் கொடுக்க போதுன்னு சொல்லணும். ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில சுக்கிர பகவான் 12 போய் மறைகிறதுனால சண்டை சச்சரவு சார்ந்த விஷயத்தில், அதாவது தேவையில்லாத விஷயத்தை இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் நம்ம செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் 5 இடத்தை, பூர்வ புண்ணியஸ்தானத்தை, பஞ்சம ஸ்தானத்தை, காதல் ஸ்தானத்தை அந்த குரு பகவானுடைய பார்வை விடுகிறது. அப்போ குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால குழந்தை பிறப்புல யாருக்கெல்லாம் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ அதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லணும். அப்போ மழலை சத்தம் உங்களுடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும், பேர குழந்தைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும், குழந்தையினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும், குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூல பிராப்தத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லணும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருக்கின்ற காரணத்தாலும், குரு பகவான் வலுப்பெற்று 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான அந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும். என்ன கனவுகள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ, ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும் அப்படின்னு நீங்க எந்த மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அது சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பை உருவாக்கும். பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு இருக்கும், குருவார்களினுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். குழந்தைகள் என்ன படிப்பு படித்திருக்கிறார்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். சின்ன சின்ன தடங்கல்களை கொடுத்தாலும் வேலை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லணும். அடுத்து 6 என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால இத்தனை நாள் எவ்வளவு எதிர்ப்புகள் பகைகள் உங்களுக்கு இருந்து தாக்கு பிடிக்க முடியாமல் இருந்ததோ இப்ப எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு, கடன் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு, சத்ரு தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு, வேலையில அழுத்தம் பிரஷர் அதிகமாக இருந்திருக்கும் அந்த அழுத்தம் பிரஷர் எல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில குறையக்கூடிய அமைப்பை உருவாக்கும். 7 என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 8 இடத்தில் இருந்தார். அப்ப 8 இடத்தில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சில அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவி சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கும், அல்லது அவங்களுடைய வகையில பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் சின்ன சண்டை சச்சரவுகள் வரவைத்துக் கொண்டிருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில கணவனுக்கும் மனைவிக்கு சார்ந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்திலிருந்து பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு, வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பை உருவாக்கும்.
எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தால இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது. உடல் நலம், தங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இந்த மாதம். அடுத்து ஒன்பதுக்குரியவன் வலுப்பெற்று ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தால ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சிறப்பு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பாக்கியத்தை கொடுக்கும். ஒன்று தனபாக்கியமாக இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது வேலையில ஏதாவது ஒரு புகழையும் ஒரு மரியாதையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். அப்ப அந்த கடவுள் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். தைரியம் வீரியம் பெருகக்கூடிய அமைப்பு. ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க காரணத்தால அந்த பூர்வீகத்தினுடைய அந்த முன்னோர்களினுடைய பயனாக அவர்கள் செய்த அந்த நற்பயனுக்காக உங்களுடைய தந்தையின் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அனுகூலம் கிடைக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளா பிரச்சனை இருந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அதற்கான முயற்சியில் இறங்கியவர்களுக்கு பாத்தீங்கன்னா சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே சமயத்தில் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கணுங்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்பையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் ரிசர்ச் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் ரொம்ப நாளா ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். பேட்டன்ட் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த குருமார்கள் ஆசீர்வாதங்கள் என்பது உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உண்டு. யாத்திரை செல்லக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கும். பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் இணைகின்றது. அப்போ பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார். ஆனா கூட வந்து ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால இந்த கோபம் சார்ந்த விஷயங்கள், ஆக்ரோஷம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார், பத்தாம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் அந்த கோபப்பட்டு அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது இந்த மாதம். ஆனா அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த ராகு அங்கு இருக்கின்ற காரணத்தால பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் அப்படின்னா வேலையில ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பை கூட உருவாக்கும். பதினோராம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்றார். அங்க சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு கலை சார்ந்த விஷயத்தில், கலை எந்த கலையாக இருந்தாலும் சரி, அல்லது சினிமா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அரசியல் சம்பந்தப்பட்ட கலையாக இருந்தாலும் சரி, பாடல் இயல் இசை இந்த மாதிரி எந்த துறை கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். அப்போ பதினோராம் இடத்துல சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தால அந்த சுக்கிரன் என்பது அதாவது ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழிலில் நிர்வகித்து வருபவர்களுக்கும் கூட இந்த மாதம் ஒரு கணிசமான ஒரு லாபத்தை நிச்சயமாக கொடுக்கும். பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கின்றார். அப்போ புதன் பனிரெண்டுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தாலும் அங்கு சூரிய பகவானும் கூட இருக்கின்ற காரணத்தால அதாவது இந்த அரசு அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கும். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவு கொடுக்கும். ஆனா இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். சோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த கடக ராசினருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆறு கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தால நீங்கள் எதெல்லாம் எடுத்து செய்யணும்னு நினைச்சிருந்தீங்களோ, கடந்த காலத்தில் எதையெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்தது, எதையெல்லாம் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு நிலையில் இருந்தீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை விதைத்துக் கொள்ளணும். அப்போ மனமே எண்ணமே கடவுள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனதில் ஒரு நினைத்து இதை சாதிக்கணும் அப்படின்னு வெறியோடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த கடகராசினருக்கு மிகையாகாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்.